Good morning, students. I am Ms. Glaris. In this video, we are going to see two topics. Our first topic is Chapter 28, Amazing Animal Trites. What is the meaning for trites? Trites na enna appadina panbugal appdi sonna. Animals ku oru sila panbugal irukum. For example, hummingbird. Hummingbird oda trites enna appadina it can fly backwards for any length of time. Adu evlo neram vena adu backwards la adala paraka mudiyum. So this is a trites of a hummingbird. Likewise, we are going to see some of the animal trites for some animals. In this crossword, we have already filled this boxes with some clues. ஒரு சில clues நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? இந்த clues clue boxல fill பண்ணிருப்போம். Our first clue is this marine animal must move or it will drown. It survives because swimming is controlled by the spinal cord, so the brain can rest while the body continues to swim. You can see the bracket. Bracketல 5.5 சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. What's the meaning for this? What is the purpose to give like this? அப்படின்னா என்ன அப்படின்னா whale shark. Whaleங்கிறது என்னது 5 letter word. WHALங்கிறது whale. So 5. அது போல ஷார்க்கும் 5 letter word. So 2 words இருக்கும் அப்படிங்கறத டினோட் பண்றதுக்கு தான் இந்த 5.5 அப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்க. So let see the meaning for clue. This marine animal, in the marine animal whale shark அப்படிங்கறது என்ன பண்ணும்? It can move or it will drone. எப்படி வந்து அது ஸ்விம் பண்ணும் அப்படினா அதோட ஸ்பைனல் கார்டை கண்ட்ரோல் பண்ணி தான் ஸ்விம் பண்ணுமா. So brain வந்து restலயே இருக்க முடியும். இப்போ நம்ம man okay நம்ம humans என்ன பண்றோம்? Humans walk பண்ணையில நமக்கு brain restல இருக்குமா? இருக்கா பிரெயினோட பிரெயின் வந்து சிக்னல்ஸ் கொடுக்கறதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? நடக்கிறோம், வாக் பண்றோம், ஜம்ப் பண்றோம், ஸ்விம் பண்றோம், எல்லாமே நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் கிடைக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். லைக் வைஸ் வேல் ஷார்க் அப்படிங்கறது என்ன பண்ணுதா? அது பிரெயினோட யூஸே இல்லாம பிரெயின் ரெஸ்ட்ல இருக்க கூட ரெஸ்ட்ல இருந்தாலும் கூட அதால ஸ்விம் பண்ண முடியும். ஓகே, then this bird is born white. இந்த bird வந்து வெள்ளையா தான் பிறக்குது. So it eats mostly salty shrimp which makes it turn pink over time. அதாவது இது அதிகமாகவே என்ன சாப்பிடும்? salty shrimp அப்படின்னா என்னன்னு தெரியுமா? salty shrimp is nothing but the prawns. prawns நீங்க பார்த்துப்பீங்கல்ல, இறால் அப்படின்னு சொல்றாங்கல்ல, so அதுதான் அது அதிகமா டேக் பண்ணிக்குது. so அதனாலதான் இது என்ன ஆகுதான் pink கலர்ல மாறுதான். so what is the name of this bird? flamingo. Okay, flamingo. This bird has feathers on its head. Its name comes from the Middle English word pilebald, which means white feathers. 4.5 na 4 letter word oda space kudutu again 5 letter word irukapodu. So that's a meaning for this 4.5 and its answer is bald eagle. பால்ட் ஈகிள்ல அதோட ஃபெதர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா அதோட ஹெட்ல இருக்கும். சோ தட் இஸ் த ஒன் ஆஃப் தி ட்ரைட்ஸ் ஃபார் திஸ் அனிமல். பேங்கோலின். பேங்கோலின், திஸ் அனிமல் ஹேஸ் ஹாட் ஸ்கேல்ஸ் ஆன் இட்ஸ் ஸ்கின். இட் கர்ல்ஸ் அப் இன்டு அ டைட் பால் டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் பிரெடேட்டர்ஸ். இந்த அனிமல் பேங்கோலன் அப்படிங்கறோட ஸ்கேல்ஸ் எப்படி இருக்கும்? அதோட ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சோ ஹார்ட், இட்ஸ் லைக் சோ ஹார்ட், இது ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி தெரியல இல்லையா? சோ நம்ம இந்த பேங்கோலின் அப்படிங்கறத நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல படிச்சிருக்கோம். இதோட ஸ்கேல்ஸ் வந்து சம் மெடிக்கல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்றதுனால இது வந்து என்டேஞ்சர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ரைட், சோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் பிரெடேட்டர்ஸ்? இட் கேர்ள்ஸ் அப். இது வந்து அப்படியே தண்ணிங்க தானே என்ன பண்ணிக்குமா, சுருட்டிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிக்குமா, பால் மாதிரி டைட் பால் மாதிரி சுருண்டுக்குமா. அது எதனால அப்படின்னா டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஃப்ரம் பிரிடேட்டர்ஸ். பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா நத்திங் பட் வேட்டையாடுபவர்கள். ஓகே, ஹன் பண்றாங்க பத்தியா, அவங்கள்ட்ட வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இவள் ஒரு ரொட்டேட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு டைட் பால். பேசட் ஹவுண்ட். பேசட் ஹார்ன் அப்படின்னா என்ன?
So this dog breed is well known for hunting. Its droopy trap the scent of its prey for a long time. So 6 comma 5 கொடுத்திருக்காங்க. So 6 letter word தான் என்ன அந்த letter தான் என்ன passage and horn is nothing but a 5 letter word. So this dog breed, இந்த dog breed எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க? Hunting. So நார்மலாவே ஒரு dogs க்கு ஸ்மெல் பண்ற கூடிய திறன் அதிகமாவே இருக்கும். ஸ்மெல் பண்ணியே நிறைய கண்டுபிடிச்சிரும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த டாக் ப்ரீடுக்கு வந்து ரொம்ப என்னது ரொம்ப காது வந்து நல்லாவே கூர்மையா இருக்கும். கண்ணு கூர்மைன்னு சொல்லுவாங்க, அது போல காதும் நல்லா கேக்குறதுனால ஈஸியா அதால என்ன பண்ண முடியலாம் ஒரு இதையுமே கண்டுபிடிக்க முடியும். சோ திஸ் இஸ் த ட்ரைப்ஸ் ஆஃப் திஸ் அனிமல் திஸ் டாக். Though it often has the word bear attached to its name, this animal is related to the kangaroo family. It sleeps on tree branches for most of the day. So koala, koala அப்படிங்கற ஒரு animal என்னன்னா அதோட நேமோட நேம்ல bear அப்படிங்கறது attached ஆயிருந்தாலும் கூட இது எந்த family belong பண்ணிருக்கு? Kangaroo. Okay, kangaroo ஒரு family ல தான் belong ஆயிருக்கு. இது வந்து எதுல எங்க தூங்கும் அப்படின்னா ட்ரீயோட பிரான்சஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அங்கதான் இது என்ன ஆகுமா பகல் ஃபுல்லாவே அங்கதான் அது தூங்குமா. சோ திஸ் இஸ் த ட்ரைட் ஆஃப் திஸ் அனிமல். சோ திஸ் அனிமல் ஹேஸ் பிளாட் லாங் மோலாஸ் சோ இட் கேன் க்ரஷ் அண்ட் ஈட் பேம்பு ஷூட்ஸ். ஓகே, ஜெயின் பேண்டா அப்படின்னா என்ன? இந்த ஜெயின் பேண்டா அப்படிங்கிறது ஒரு அனிமல். இந்த அனிமலுக்கு லாங் மோலாஸ். வாட் இஸ் த மீனிங் ஃபார் மோலாஸ்? மோலாஸ்னா என்ன அப்படின்னா கிரைண்டிங் டூத். ஓகே, நமக்கடா பற்கள் இருக்கு இல்லையா, அது போல இந்த பேண்டாவுக்கும் ஒரு லாங் டூத் இருக்கு. ஸோ அது மூலமா அது வந்து க்ரஷ் பண்ணி ஈட் பண்ண முடியுது. எதை ஈட் பண்ண முடியுது? பேம்பு ஷூட்ஸ். பேம்பு ஷூட்ஸ்னா உனக்கு தெரியும்ல, மூங்கில். மூங்கில் எவ்வளோ ஹார்டா இருக்கும். மூங்கிலால உன்னை அடிச்சோம் அப்படின்னா ரொம்ப வலிக்கும் இல்லையா. ஆனா அது என்ன பண்ணுது, பியர் ஜெயின் பேண்டா வந்து அதை ஈட் பண்ணுது. ஓகே, அப்ப அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதோட மூலாஸ் இருக்கும், அதோட டூத் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நீங்களே பாருங்க. ஓகே, சோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சாப்டர், 29th சாப்டர், அண்ட் தி அவார்ட்ஸ். திஸ் இஸ் த நேம் ஆஃப் திஸ் சாப்டர். அண்ட் தி அவார்ட்ஸ் அப்படின்னா எதுக்கு சொல்லுவாங்க? ஒரு ஹாஸ்கர் அவார்ட்லயோ இல்ல வந்து ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லயோ என்ன சொல்லுவாங்க ஜட்ஜஸ் வந்து அந்த அவார்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதோட சாப்டரோட நேமே. சோ இந்த சாப்டர்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவார்ட்ஸ் அவார்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டிஸ்கிரிப்ஷனா என்னன்னா எதுக்காக அந்த அவார்டு கொடுத்தாங்க, அந்த அவார்டோட நேம் என்ன அப்படிங்கறது அவார்ட்ஸ்ல இருக்கும். அவார்டி அவார்டினா யார் அந்த அவார்டை வாங்கினாங்க அப்படிங்கறதும் இருக்கும் சரியா. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். கிவன் ஃபார் எதுக்காக அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரரி ஒர்க், அதாவது இலக்கியத்துக்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டோட நேம் என்ன? சாகித்ய அகாடமி அவார்டு. அந்த யாருக்கு கொடுத்துருக்காங்க? தேவி பிரியா ஃபார் காலி ரங்கு. தேவி பிரியா ஃபார் காலி ரங்கு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு போயட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க தேவி பிரியா அப்படிங்கிறவங்களுக்கு. ஸோ செகண்ட் ஒன், த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் யாருக்கு என்னது அவார்டு? பாரத் ரத்னா. கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல, பாரத் ரத்னா கொடுக்கறது ஈஸியா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. சோ திஸ் இஸ் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பூபென் ஹசரிகா, லிரிசிஸ்ட், போயட், மியூசிஷியன் அண்ட் ஃபிலிம் மேக்கர். ஓகே, பூபென் ஹசரிகா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க லிரிசிஸ்ட், போயட், மியூசிஷியன், ஃபிலிம் மேக்கர் எல்லாமே. சோ கிவன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ். சாந்தி ஸ்வரூப் பாத்நகர் பிரைஸ். ஓகே, சாந்தி ஸ்வரூப் பத்னஹர் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து எந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க? ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸோட ஃபீல்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டீஸ் அதித்தி தி குவாண்டம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங். சயின்ஸில் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் படித்ததுக்காக, அதாவது அது அதுக்காக அதித்தி டிக்கு கொடுக்குறாங்க. Fourth question is given to individuals or organizations for promoting international peace and development. அதாவது உலக அமைதிக்காக ஒரு தனிப்பட்ட நபருக்கோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ கொடுக்குறாங்க. அதோட நேம் என்ன அந்த அவார்டோட நேம்? இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ். ஓகே, திஸ் இஸ் த அவார்ட் நேம் ஆஃப் த அவார்ட் அண்ட் த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் இண்டிபெண்ட் ரிசர்ச் அண்ட் அட்வொகேசி திங்க் டேங்க் அப்படிங்கறது அதுதான் அவார்டு. அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க சரியா.
Then fifth question, India's highest award for lifetime achievements in sports and games named after a famous sports personality. இதுக்காக இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. இந்தியாஸ் ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா உங்களுக்கு நிறைய தெரியும், ஃபிலிம் அவார்ட்ஸ்ல கூட யூஸ்வலி டெடிகேட் தட் அவார்ட் டு சம் எல்டர் பர்சன்ஸ் இல்லையா. எல்டர்ஸ் மோஸ்டா அந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ த நேம் ஆஃப் திஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இஸ் தியான் சந்த் அவார்ட். தியான் சந்த் அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா மிஸ் பாபி அலோசியஸ். ஓகே, மிஸ் பாபி அலோசியஸ் அத்லெட்டிக்ஸ்க்காக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. Next, sixth question. The highest sports award given to coaches for excellence in coaching. இந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க? எக்ஸலன்ஸ் இன் கோச்சிங். கோச் பண்ற நல்லா கோச் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்பாலோ இல்ல வாலிபாலோ நீங்க விளையாடுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை? கோச் கட்டாயமா தேவை. ஸோ நல்ல கோச்சுக்காக கொடுக்குறாங்க. த நேம் ஆஃப் த அவார்டு இஸ் துரோணாச்சாரியா அவார்டு. இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா புலேலா கோபிச்சந்த், பேட்மிண்டன் கோச். ஓகே, ஹீஸ் அ பேட்மிண்டன் கோச் புலேலா கோபிச்சந்த் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செவன்த் குவெஸ்டின், கிவ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் சினிமா. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு த இந்தியன் சினிமாவோட வளர்ச்சிக்காகவும் அதோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான். நேம் ஆஃப் த அவார்டு இஸ் தாதா சாஹிப் பால்கே அவார்டு. தாதா சாஹிப் பால்கே அவார்டுக்காக கொடுக்குறாங்க. ஸோ த அதூர் கோபாலகிருஷ்ணன் மலையாளம் சினிமாவுக்காக ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. அதூர் கோபாலகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட்ன்னு கிடையாது, அதாவது ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட்ஸ் தே காட். ஓகே, கிவன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அட் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ஸ். ஓகே, எதுக்காக கொடுக்குறாங்க? அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இது எப்படி இந்தியன் சினிமாவுக்காக கொடுக்குறாங்களோ இது வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ த நேம் ஆஃப் த அவார்டு இஸ் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ சாக்ஷி மாலிக் ரெஸ்லிங்காக அவங்க வாங்குறாங்க. நைன்த் குவெஸ்டின், கிவன் டு அவுட்ஸ்டாண்டிங் ஆத்தர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர். எதுக்காக கொடுக்குறோம்? கிவன் டு அவுட்ஸ்டாண்டிங் ஆத்தர்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் லிட்ரேச்சர். நல்ல ஒரு கிரியேட்டிவா இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் பண்ற ஆத்தர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. த நேம் ஆஃப் த அவார்டு இஸ் ஜ்ஞான்பித் அவார்டு. ஜனன்பித் அவார்டு ஃபார் சேட்டேஷ் கிருஷ்ண சோப்தி ஹிந்தி. ஓகே, கிருஷ்ணா சோப்தி ஹிந்தியோட லிட்ரேச்சருக்காக வாங்குறாங்க. த நேம் ஆஃப் த அவார்டு இஸ் ஜனன்பித். ஓகே, ஜனன்பித் அவார்டு. 10th question, the most spectacular and outstanding performance by an individual sports person or team. எதுக்காக கொடுக்குறாங்க? அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பை அன் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ் பர்சன். யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் த பர்சன்ஸ்க்கு வந்து குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு சம் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஃபார் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் பர்சன், நேம் ஆஃப் த அவார்டு இஸ் அர்ஜுனா அவார்டு. அண்ட் த நேம் ஆஃப் த அவார்டு இஸ் சிட்டேஸ்வர் புஜாரா. கிரிக்கெட்டுக்காக ஹீ காட் திஸ் அவார்டு. ஓகே, தேங்க்யூ.